இசக்கார் புத்திரரின் சுதந்திரம். நாலாம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது. இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை யெஸ்ரயேல், கெசுல்லோத், சூனேம், அப்பிராயிம், சீகோன், அனாகராத், ராபித், கிஷியோன், அபெத்ஸ், ரெமேத், என்கன்னீம், என்காலா, பெத்பாத்செஸ் இவைகளே. அப்புறம் அந்த எல்லை தாபோருக்கும் சகசிமாவுக்கும் பெத்ஷிமேசுக்கும் வந்து யோர்தானிலே முடியும். அதற்குள் 16 பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உண்டு. இந்த பட்டணங்களும் இவைகளைச் சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். இசக்கார் புத்திரருடைய சுதந்திரம் கிழக்கே யோர்தான் நதியிலிருந்து மேற்கே பெருங்கடல் வரையிலும் பரவி விரிந்திருக்கிறது. தெற்கே மனாசே கோத்திரத்தாரின் பங்கு வீதமும் வடக்கே செபுலோன் கோத்திரத்தாரின் பங்கு வீதமும் உள்ளன. இசக்கார் புத்திரருடைய சுதந்திரத்தில் யெஸ்ரயேல் உள்ளது. இங்கே ஆகாவின் அரமனையும் இதற்கு அருகாமையில் நாபோத்தின் திராட்சை தோட்டமும் உள்ளன. சூனைம் ஊர் இந்த கோத்திரத்தின் சுதந்திரத்தில் உள்ளது. சூனைம் எஸ்திரி எலிசாவை அன்போடு உபசரித்தவள். கீசோன் ஆறும் இந்த பங்கு வீதத்தில் உள்ளது. தபோராலும் பாராக்கும் சிசராவை கீசோன் ஆற்றங்கரையிலே முறியடித்தார்கள். சவுலும் யோனத்தானும் கொலை பண்ணப்பட்ட கில்போவா மலையும் இசக்கார் புத்திரருடைய பங்கு வீதத்திலேயே உள்ளது. இதற்கு அருகாமையில் எந்தோர் இருக்கிறது. இங்கே சவுல் அஞ்சலம் பார்க்கிற ஸ்திரீயினிடத்தில் விசாரித்தார். ஆதாத் ரிமோனுக்கு அருகாமையில் யோசியா கொலை பண்ணப்பட்டார். இது இசக்கார் புத்திரருடைய சுதந்திரத்தில் மெகித்தோ பள்ளத்தாக்கில் உள்ளது. அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரிய ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத் நதிக்கு போகிற போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வான் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். 2 ராஜாக்கள் 23:29. அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிமோனின் புலம்பலைப் போல எருசலேமின் புலம்பல் பெரியதாயிருக்கும். செகரியா 12:11. இசக்கார் புத்திரரின் சுதந்திர வீதத்தினுடைய எல்லை குறிப்பிடப்படவில்லை. ஆயினும் இவர்களுடைய எல்லை செபுலோன், நப்தலி, ஆசேர், மனாசே ஆகிய கோத்திரத்தாரின் எல்லையோடு பொதுவாக இருக்கும். மேலும் இசக்காரின் எல்லை யோர்தான் வரையிலும் இருக்கும். இசக்கார் புத்திரருக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்களின் விவரம் வருமாறு: யெஸ்ரயேல், கெசுல்லோத், சூனேம், அப்பிராயிம், சீகோன், அனாகராத், ராபித், கிஷியோன், அபெத்ஸ், ரெமேத், என்கன்னீம், என்காலா, பெத்பாத்செஸ், தாபோர், சகசீமா, பெத்ஷிமேஸ்.